இதில் அன்புள்ள சகோதரர்களே, வல் ஹாயின் அல்லது அதாவது மோசடிகாரன் அல்லது லா யஃபா லஹு தமஉன் வ இன்தக், எவ்வளவு குறைந்திருந்தாலும் சாதாரண விஷயமாக இருந்தாலும் துரோகம் செய்யக்கூடிய மனிதன் நரகவாதிகளில் பிரதானமானவன் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறான். அன்புள்ள சகோதரர்களே, வ இன்தக், இது மிகவும் கவனமான விஷயம் என்ன தெரியுமா? வ இன்தக், ஆக சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அவன் நம்பிக்கை துரோகத்தை என்ன செய்யலாம், காணலாம். இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், ஆக சின்ன விஷயத்துல நம்பிக்கை துரோகம் அதிகமா என்ன செய்யறான், செஞ்சிட்டிருக்கிறான். ஆக பெரிய விஷயத்து கொஞ்சம் கொஞ்சம் பயந்தாலும் ஆக சின்ன விஷயங்கள்ல நிறைய நம்பிக்கை துரோகங்கள் என்ன செய்ய நடக்கின்றன. எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னால், இங்கே பேசிட்டு அவன் வீட்டுக்கு போய் சேரல, வாட்ஸ்அப்பில் பாருவீர்தெல்லாம் வீட்டுக்கு போய் சேரல, ரெக்கார்ட் பண்ணிப்பானல் இப்படி வச்சுட்டு பேசுறது வழங்கிட்டா, ஒரு பொது விஷயம் தான் நான் ரெக்கார்ட் பண்ணுன்றார். அது பொது விஷயம்னு நீ நினைக்கிறாய், ஆனால் அதில் அவை அன்புள்ள சகோதரர்களே, நான் இப்போ ஒரு சில துரோகங்களை உங்களுக்கு சொல்லி காட்டேன். இரண்டு நண்பர்கள் பேசிக்கின்றிருக்கிறாங்கன்னு சொன்னால், நட்பின் காரணமாக எந்த தக்கல்லுஃபும் இல்லாமல், எந்த ஒரு குல்ஃபா இல்லாமல் ரெண்டு பேர் பேசுவாங்க, பேசுவாங்களா இல்லையா, எந்த ஒரு குல்ஃபாவும் இருக்கா அப்படின்னா, என்ன எந்த அதீத பிரயத்தனம் இல்லாமல் இயல்பாக என்ன செய்வார்கள், பேசுவார்கள். இதே விஷயத்தை அவர் இன்னொரு இடத்துல பேசணுமாக இருந்தால் அதுக்கே ஒரு வழித்த என்ன செய்வார், பேசுவார். இதுக்கு அர்த்தம் வந்து அவர் வந்து ஏமாற்றி பேசுவார்னு அர்த்தம் அல்ல, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு பேச்சு. இதை ஒருத்தர் ரெக்கார்டு பண்ணி மக்களுக்கு மத்தியில் போட்டுட்டு தனியாக பேசினா பப்ளிக்காக பேசினா என்ன, உண்மையாண்டா எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டியதானே, நல்லா தான் இருக்குது அந்த வசனம். ஆனால் இதே விஷயத்தை அவரோட லைஃப்பில் அவர் அப்ளை பண்ணலாமா, இதே விஷயத்தை அவர் லைஃப்பில் அப்ளை பண்ணலாமா, பிள்ளையோட பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணலாமா? உதாரணமா, இந்த ரெக்கார்டிங் கலாச்சாரம் நம்பிக்கை துரோகத்துடைய ஒரு மோசமான வடிவம். அது இன்றைக்கு நம்பிக்கை துரோகத்தினுடைய மோசமான வடிவம். இது நிறைய இடங்கள் என்ன செய்கிறது, காண்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இந்த மாதிரி அதாவது ஒரு யாரும் பக்கத்துலேருந்து எந்த அளவுக்கு பயப்படுறாங்கன்னா, பேசிட்டீங்களே இப்படி லைட்டு பற்றி நான் பயப்படுறாங்க என்னமோ செய்கிறான் போலீங்க, நான் அப்படியே பேச்சு அவன்கிட்ட கேட்கவும் இயலாது, இவன் ஏதா நினச்சிருவான் அவன்கிட்ட கேட்கறதும் இல்லை, பேச்சு அடைக்கிறது இல்லை, பேசுங்களேன்னா அப்போ இவன் கன்ஃபார்மாக ரெக்கார்டு தான் பண்ணுறான் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நினச்சிக்கிறான், இவனுக்கு அவனில் சந்தேகம், அவனுக்கு இவனில் சந்தேகம் என்ற அளவுக்கு என்ன செய்யுது இருக்குது, இருக்கிறா இல்லையா? இன்றைக்கு சாதாரணமாக கேட்க முடியாத லெவலில் இருக்குது ரெக்கார்ட் பண்ண. ஏனென்றால் இன்றைக்கு முதலாவது பயப்படுறது நெருங்குகிற நண்பனை தான். ஏன், இவனுக்கு ஏற்கனவே 10 நண்பன் இந்த துரோகம் செஞ்சிருப்பான், அதனால 10வது உள்ளவே உண்மையாக நடந்தாலும் சரி இவன் சந்தேகம் அவனை துரோகி ஆக்கி விட்டுரும். அந்த அளவுக்கான ஒரு அதாவது அமானித மோசடியோடு வாழக்கூடிய, சரி இஸ்லாத்தில் எது கூடாதோ அது கூடாது, அதுக்கு நீ என்ன நியாயம் கற்பித்தாலும் சரி, இஸ்லாத்தில் எது கூடாது அது கூடாது, அதில் என்ன நியாயம் கற்பித்தாலும் சரி. இப்போ இந்த மாதிரி நடக்கக்கூடிய துரோகங்களை நட்பு, அதாவது குறிப்பாக நான் எல்லா துரோகங்களை விட நம்பிக்கை மோசடிகளை விட நட்புக்கு மத்தியில் நடக்கக்கூடிய நம்பிக்கை மோசடி இருக்குது. இன்றைக்கு உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா, உண்மையான நட்பண்டா யாருக்கு என்னன்னே தெரியாது. இன்றைக்கு 5000 பேர் நட்பு ஃபேஸ்புக்கில், உனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்னு கேட்டால் அது இப்போ லிமிட் பண்ணி, அவன் லிமிட் பண்ணலன்னு வைங்க, ஃபேஸ்புக்கார அவன் லிமிட் பண்ணலாட்டி இவருக்கு 100,000 ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பார் விளங்கிட்டா, அவன் லிமிட் பண்ணதுனால ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு இப்போ ஒரு குறைச்சிட்டாரான் அதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஸ். அன்புள்ள சகோதர, பேர்களுக்கு ஒரு எஃபெக்ட் இருக்கு, நல்ல முறையில் புரிஞ்சுக்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக அதை கணக்கெடுக்கலன்னு நினைக்கிறோம், அப்படி இல்லை, பேருக்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லிஸ்ட்ல போட்டு நீ ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் உங்க தலையில பதிஞ்சிட்டு, அது என்ன மாதிரி பதிய மனசுல, அந்த நட்பு என்ற உணர்வு அதை என்ன செய்யும், ஊட்ட ஆரம்பிக்கும். நாளை பொழுதுல அது வந்து உங்களுக்கு நட்பாக அது மாறும் அந்த சிந்தனையில. இப்படி ஒரு வரைவிலக்கணமே இல்லாத ஒரு சமுதாய வாழ்க்கையை என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் இருக்கிற நேரத்தில் உண்மையிலே நம்பிக்கை துரோகம் என்ற பகுதிகள் நிறைய யோசிக்கப்பட, நட்பென்றால் என்னன்னு தெரியாது, உயிர் நட்பு உண்மையான நட்பு எதுக்கெல்லாம் எந்த விளக்கமும் என்னது தெரியாது. உண்மையிலேயே ஆரம்பகால இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில் இந்த மாதிரியான நட்புகளுக்குரிய வரைவிலக்கணங்கள் நிறைய சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நட்பை நம்ம விளங்கி வச்சுக்கிறோமானதுக்கு, நீ ஒருவரிடத்தில் நீ செய்த செயலுக்கு விளக்கம் சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால் அவன் உனது நெருங்கிய நண்பன் அல்ல, இது வரைவிலக்கணம். நீ ஒத்தனுக்கு நீ செஞ்ச செயலுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியிருக்குது, நண்பனாக இருக்கலாம், உனது நெருங்கிய நண்பன் அல்ல. ஏன், நீ முதலாவது காரணம் சொல்றது அவன் சந்தேகப்படுவான், வேற மாதிரி நினைக்க வாய்ப்பு இருக்குது என்றதுதான் காரணம். அப்படின்னா அவர் எப்படி வச்சுக்கணும், சாதாரண மனிதர்கள் ஒருவர், சாதாரண பொது மனிதர்கள் ஒருவர், நீ விளங்கப்படுத்த கூடாது என்பதல்ல, ஆனால் நீ யாருக்கு விளங்கப்படுத்தி ரீசன் சொல்ல வேண்டியிருக்குதோ அவன் உண்மையான நட்பு, அதாவது உனது நெருங்கிய நட்பு கிடையாது. இப்படி ஏதாவது வரைவிலக்கம் நம்மகிட்ட இருக்குதா,
நமக்கு நட்பை பற்றியெல்லாம் எந்த வரையிலும் இருக்குன்னு இல்லை. அது போகிற போக்குல நட்பாகிறது, அப்படி போகிற போக்குள் உடஞ்சிடுது. ஆனால் நேற்று இருந்தால் இன்றைக்கு துரோகம் செஞ்சுட்டான், இவனும் பேணலை அவனும் பேணலை, எதுவும் பேணலை, இவரும் பேணிருக்க மாட்டார் அவரும் பேணிருக்க மாட்டார், கடைசியில் துரோகத்தில் முடியும், எல்லா நண்பனும் மோசம் தான்ன்றது. நட்பை பேணுன்ற ஒரு அல்லாஹ் குர்ஆனில் சுபஹானல்லாஹ், நீங்கள் யார் யார் வீட்டில் சாப்பிடலாம் என்று சொல்லிட்டு வார நேரத்தில் உங்கள் நண்பருடைய வீட்டில் சாப்பிடலாம்ன்றான். நட்பெல்லாம் உறவு லிஸ்ட்டில் கொண்டு போடுறான். அப்படின்னா என்ன, ஒரு வீட்டுக்கு போவோம், ஒரு பிஸ்கட் இருக்கும் வாசல் உட்காந்து இப்போ சாப்பிட்ருவோம், வீட்டுக்கு வந்துடுவோம், அவங்க நீங்கள் சாப்பிட்டேன் தெரியும் ஒன்றும் தெரியாது, இது ஹராமா ஹலாலா சட்டம், அவன்கிட்ட கேட்கல, சலாம் சொல்லி போய் உட்காந்திங்க, பிஸ்கட்டை சாப்பிட்டா பரவாயில்ல, சில விஷயங்கள் வாங்குறதே மிச்சம் கஷ்டமாக இருக்கு, அதை போட்டு சாப்பிட்டு வந்துடுவாங்க, வணங்கிட்டா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அப்போ இப்படி போகிற டைமெல்லாம் அதை காலி பண்ணிட்டு வரலாருவீங்களே, சரியா? இப்போ வீட்டுக்கு போயிடுறாரு, இப்போ உங்களோட உள்ளத்தில் இது ஹராமா ஹலாலா மார்க்க சட்டம் என்ன, நீங்கள் அனுமதியே கேட்கறது இல்லை, போனால் அதை முடிச்சுட்டு தான் வாரது வெளியே. இந்த லெவலில் என்ன ஹராமஹலா, அல்லாஹ் தஆலா சொன்ன உங்கள் நண்பருடைய வீட்டு சாப்பிடுறதுல உங்களுக்கு குற்றம் இல்லைன்னா அல்லாஹ் அங்கே என்ன சொல்ல வரானா, அங்கே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு தான் அதை என்ன செஞ்சுக்குது வைக்கப்பட்டிருக்குன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சட்டத்தை விளங்கப்படுத்துகிறான். இந்த மாதிரி ஒருவரோடு பழகுவதாக இருந்தால் நாளைக்கு நீங்கள் முடிச்சு காலி பண்ணிட்டு போயிடுறீங்க, அங்கே வைக்காதீங்கப்பா அவர் வந்தால் எல்லாம் காலி பண்ணிடுறாருன்னு வீட்டில் பேசுகிற அளவுக்கு நீங்கள் நடத்துனீங்கன்னு வைங்களேன், இது அர்த்தம் என்ன தெரியுமா, அங்கே நட்போண்டு இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் செய்கிறது அவருக்கும் உங்களுக்குள்ள நட்போடு சம்பந்தப்பட்டது. ஆனால் இவைகளெல்லாம் விளங்கா நம்மளோட பழக்கம் எப்படி தெரியுமா இருக்குது, எங்கேயும் பிரிக்கிறது இல்லை, எதை பற்றியும் போகிற போக்கில் போகிறது, முட்டுறதுல முட்டுறது, எதை பற்றியும் வரை விளக்கணும் தெரியாது, எதை பற்றியும் வாழ்க்கைக்குன்னு ஒரு வரை அனுபவப்பட்டுட்டு திருந்தலாம், இருக்கிற 60 வருஷத்தில் எப்போ திருந்துறது. அப்போ அதனால் ஏற்கனவே உள்ள கடந்த காலத்தில் உள்ள சில சில அனுபவங்களை பட்டுக்கணும்னா நிறைய துரோகம் இழைக்கவும் மாட்டோம், நிறைய துரோகம் செய்யப்படவும் மாட்டோம், நிறைய துரோகம் இழைக்கவும் மாட்டோம். எங்களுக்கே தெரியாமல் அதாவது துரோகம் என்று சில பொழுது நம்ம நாடி செஞ்சிருப்போம், நாடாமல் அது துரோகமாக என்ன செஞ்சிருக்கும், என்னோட அறிவில்லாதனால மார்க்க விளக்கமினால நிறைய துரோகமாக என்ன செஞ்சிருக்கும். எத்தனையோ நட்புகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா அமைதியாக ஒதுங்கிடுறாங்க, அமைதியாக அமைதியாக ஒதுங்கிடுவதனால என்ன நடக்குது அப்படி தெரியுமா, இவர் ஏன் ஒதுங்கினார்னு இவருக்கு தெரியாது, இவர் ஏன் ஒதுங்கினாருன்னு இவருக்கு தெரியாது, ஆனால் இவரை காயப்படுத்தாமல் அவர் ஒதுங்கிடுறாரு, ஏன் வாராரு இல்லை எதுக்கு வாடுறாருன்னு தெரியாது. ஆனால் நீ இழைச்ச துரோகம் தான் ஒரு பெரிய ஒரு காரணமாக என்ன செய்யும் இருக்கும், ஒரு பெரிய ஒரு துரோகம். நீ பேசின ஒரு சாதாரண ஒரு வார்த்தை, பேசிய ஒரு சாதாரண ஒரு வார்த்தை, பேசிய ஒரு ஒரு வார்த்தை அவனோட வாழ்க்கையை என்ன செஞ்சிக்கும், ஆட்டி விட்டுருக்கும். ஆனால் உன்னோட சொல்லாமல் ஒதுங்கிடுவான். அதான் சொல்கிறார்கள், உலகத்திலேயே மிக திறமையான ஆளுமைகள் என்ன செய்வார்களாம், தனது ஆளுமையுடைய சிறப்பை மக்களுக்கு மறைமுகமாக கூட உணர்த்த மாட்டாங்களாம். ஆளுமே இல்லாதவன் தான் அடிக்கடி தண்ட ஆளுமையை நிறைய நிரூபிச்சுக்கிட்டு இருப்பான். இதனால உலகத்தில் உண்மையான ஆளுமை உள்ளவர்கள் அவசரமாக அடையாளம் காண முடியாது அப்படின்னு சொல்றான். இதுதான் உண்மையான நட்புக்கு நடக்கிறது. உண்மையான நட்பு என்ன செய்யும் தெரியுமா, உண்மையான நட்பு என்றதை உணர்த்தி கொள்ள விரும்ப மாட்டான், ஒதுங்கிடுவான், ஒதுங்கி 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 போனா அது எங்க போய் நிற்கும், ஒரு சுருங்கிய இடத்துல போய் நிற்கும். நட்புக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஒரு சச்சரவு நடந்து உங்களுக்கு தெரியும், சச்சரந்தம் நடந்த நேரத்தில் உமர் ரழியல்லாஹு அன்ஹு ஏசி விடுகிறார்கள் தெரியும், அதை சமாதானப்படுத்துறதுக்கு அபூபக்கர்லாம் வீட்டுக்கு வராங்க, சமூக நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, வீட்டுக்கு வந்து கதவு தட்டினா உமர் ரழியல்லாஹு அன்ஹு கதவை திறந்து அபூபக்கர்லாம் கதவை மூடி விட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நம்மளோட வாழ்க்கையில் நடந்துருவீங்களே, அதுதான் கடைசி. அதான் மனுஷன் இவனெல்லாம் ஒரு மனுஷன் விளங்கிட்டான், ஒரு என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுக்கு பேசுவோம் பாருங்க, ஒரு அரை மணி நேரம் விளங்கிட்டான், எந்த பண்பாட்டுக்கும் கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை அதுக்கு கொடுப்போம், கதவு மூடுறது கோபத்தில் நடக்கிறது, துரோகத்தை கூட மன்னிச்சிருவோம், கதவு மூணத்தை மன்னிக்கலான்ட்டுருவான், எப்படி தான் தத்துவம் பேசுகிறாங்களோ தெரியாது, விளங்கிட்டா துரோகத்தை கூட மன்னிக்கலாம், அந்த கௌரவத்தை கை வச்சா பாருங்க, அதை மன்னிக்கலான்னு இந்த தத்துவம் பேசுகிறாங்களே, இந்த தத்துவம் எப்படியதான் உருவாக்கி பேசுகிறான்னு விளங்கல, இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, துரோகம் தான் ஆக மோசடி, ஆனால் அதை அதை சின்னதாக்கிடுவான் அந்த டைமுக்கு, இது பெருசாகிடுவான், அது சம்பந்தம் சரியாகவும் போடும் அந்த நேரத்தில். கதவு மூடிட்டாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு திரும்பி வீட்டுக்கு வந்துட்டான், உமர்லாம் கொஞ்சம் நேரத்தில் ஃபீல் பண்ணுறான் இப்படி செஞ்சு போட்டேன் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹுக்குன்னு, நேராக அவங்களோட வீட்டுக்கு போகிறான், கதவை தட்டினா சவுண்ட் வருது உள்ளேருந்து, அவர் இல்லை வீட்டில் அப்படின்னு, அப்போ எங்கே போய்ப்பாங்க, நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்ப்பாங்கன்னு, இவர் நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போகிறான். ஃபஜதா அபூபக்கர், அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு முழந்தாளிட்டுட்டாங்க ரசூலுல்லாஹி முன்னுக்கால, முழந்தாளிட்டு ரசூலுல்லாஹி என்ன முறையிடுறாங்க, நம்ம என்ன முறையிடுவோம், இவரை போய் நீங்கள் நம்பிட்டு இருக்கிறீங்க சரியா, நம்மளுடைய முறைப்பாடு இவரை போய் நீங்கள் நம்பிட்டு எல்லாமே எங்களை எப்படி இருக்கமாட்டா சில்சிலா மினல் ஹியானா, துரோகம் அடுத்தது துரோகம் அதுக்கு அடுத்தது துரோகம் அதுக்கு அடுத்து அப்படி போய் டோட்டலாக செய்யணும் அறுத்துடுற மாதிரி தான் செய்யும் எல்லாம் இருக்கும், இங்கே அப்படி இருக்காது, எல்லாம் கட்டுடுற மாதிரி கட்டுப்படுற மாதிரி இருக்கும். போய் நேராக போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அல்லாஹ்வின் தூதரே,
இப்படி நடந்துட்டு மன்னிச்சுக்கிங்க ரசூல்லாங்கள்கிட்ட உமரையும் என்னையும் சமாதானப்படுத்துங்க இந்த மாதிரியான பேச்சை தான் அபூபக்கர்லாம் என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர்லாம் அவளை கண்ட உடனே முகம் சிவக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறான், ஃபஹல் அன்தும் தாரிகூலி சாஹிபி, ரசூல்லாம் கேட்குறாங்க நீங்கள்லாம் என்னை பொய்யன் என்று சொன்னீர்கள், அப்போ அபூபக்கர் நான் உண்மையாளன் என்று சொன்னார். நீங்கள்லாம் என்னை நபி இல்லைன்னு சொன்னீங்க, அப்போ அபூபக்கர் வந்து என்னை நபியேன்னு சொன்னார். உங்களோட சொத்துக்களையும் சுகங்களையும் எனக்கு நீங்கள் ஒதுக்கிற நேரத்தில் அவர் தன் சொத்தையும் சுகத்தையும் தந்து எனக்கு என்ன செஞ்சார், உதவி செஞ்சார். ஃபஹல் அந்தும் தாரிகூலி சாஹிபி, எனக்காக வேணும் எனது தோழரை நீங்கள் விட்டு வைப்பீர்களான்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஹல் அந்தும் தாரிகூலி சாஹிபி, எனக்காக வேணும் என் தோழரை நீங்கள் விட்டு வைப்பீர்களான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். இந்த ஹதீஸில் வருது ஃபமா ஊதிய பாத், அந்த நாளுக்கு பின்னால் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எந்த தொந்தரவும் அந்த சமுதாயத்தில் நடந்தது கிடையாது. அந்த நாளுக்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த தொந்தரவும் நடந்தது கிடையாது. இப்படி ஒரு சூரா முஷ்ரிகா மின சதாகா, அதாவது ஒரு அழகான மலர்ச்சியான ஒரு நட்புக்குரிய ஒரு வடிவத்தை நம்ம பார்க்கணுமா? ஒரு ஒரு சண்டை முடிஞ்ச இடத்த பாருங்க, ரசூலுல்லாஹி பேசின வார்த்தை அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு உமர் ரதியல்லாஹு அன்ஹு மத்தியில், அதுவும் சொல்ல போனால் இந்த உலகத்திலே சிறந்த மூன்று மக்கள், சிறந்த மூன்று மக்கள், இவர்களுடைய பிரிவு சாதாரண பிரிவாக இருக்குமா? பெரிய பிரிவாக என்ன செய்யும் இருக்கும். அவங்களுடைய ஒற்றுமை அதுக்கு காரணம், அதாவது இன்றைக்கு அளவுக்கு மேலே அன்பு தேவையில்லை, கொஞ்சம் நஞ்சம் புரிந்துணர்வு இருந்தால் மட்டும் போதும். நான் உனக்கு அளவுக்கு மேல் அன்பு வச்சுக்கிறேன் அதெல்லாம் வேணாம், விளங்கிட்டா? நீ ஓரளவு கொஞ்சம் நஞ்சம் புரிந்துணர்வு உள்ளவனாக இருந்தால் மட்டும் என்னது போதும், இந்த இருக்கிற கொஞ்சம் நஞ்ச நட்பை என்ன செய்யலாம், பாதுகாத்துக்கலாம். அளவுக்கு மேலே நட்பு ஒரு சொட்டு புரிந்துணர்வு இல்லை, ஒரு கொஞ்சம் புரிந்துணர்வு இல்லை. என்ன பிரயோசனம் அதில், எந்த பிரயோசனம் என்னது அதில் இல்லை. அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பின்னால் ஃபமா ஊதிய பாத், அதுக்கு பின்னால் ஒரு தொந்தரவு உண்டு அவருக்கு என்னது நடந்தது கிடையாது அப்படி என்று சொன்னார் ரசூல்லாங்க. இதில் மிக முக்கியம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வார்த்தை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருடத்துக்கு பின்னால் மதீனால் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க, ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் விஷயத்தை எப்படி ரசூல்லா ஞாபகப்படுத்துகிறாங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஹல் அன்தும் தாரிகூலி சாஹிபி என்றாங்க. அது சொல்கிறது வஃபா, நபித்தோழர்களுக்கு மத்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா, வஃபா. உண்மையிலே ஒவ்வொரு நபியுடைய தோழர்களும் அஸ்ஹாபு தான், சஹாபாக்கள் தான். அஸ்ஹாபு மூசா, மூசாவுடைய தோழர்கள் அப்படி பண்ணி, உலகத்திலேயே தோழர்களில் சிறந்த தோழர்கள் யார், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்.